Hi dear students, morning to all. நம்ம gases class lesson பார்த்துட்டு இருக்கோம். 6th lesson வாயு நிலைமை அப்படிங்கற பாடம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இதுவரைக்கும் gas laws அப்படின்னு சொல்லிட்டு வாயு விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்தோம். அது வந்து எப்படி அவருடைய அப்ளிகேஷன் சொல்லி பார்த்தோம். வான்ரோல் சீக்வன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதை வந்து டெரைவ் பண்ணி கொண்டு வந்தோம். அந்த வான்ரோல் சீக்வன்ஸ்ல இருக்கக்கூடிய வான்ரோல்ஸ் மாறிலிகள் கேஸ் கான்ஸ்டன்ட் வான்ரோல்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு டிசி பிசி பிசி கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கிரிட்டிக்கல் ப்ரெஷர் கிரிட்டிக்கல் வால்யூம் சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து நிலைமாறு வெப்பநிலை நிலைமாறு அழுத்தம் நிலைமாறு கனளவும் சொல்லிட்டு வரிசையாக வந்து ஒவ்வொன்றா பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸ்ல வந்து லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸஸ் வாயுக்களை திரவமாக்குறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சரிங்களா, வாயுக்களை திரவமாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக்ல பார்க்க போறோம். வாயுக்களை எப்படி திரவமாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு யாரு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார் அப்படின்னா ஜூல் தாம்சன் அப்படின்றவரு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஜூல் தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட், அதை வச்சு எந்தெந்த மெத்தட்ல வந்து வாயுக்களை வந்து தூய்மையாக்குறது ஐ மீன் குளிர்விக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சரிங்களா, ரைட். வாயுக்களை திரவமாக்குதல், வாயுக்களை திரவமாக்குவதற்குரிய மெத்தட் வந்து இது பேசுறாங்க. எந்த மெத்தட் ஜூல் தாம்சன் எஃபெக்ட், ஜூல் தாம்சன் விளைவு, ஜூல் தாம்சன் அப்படின்றது கண்டுபிடிச்சதுனால ஜூல் தாம்சன் விளைவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜூல் தாம்சன் விளைவு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஹை ப்ரெஷர் ப்ரெஷர்ல இருக்கக்கூடிய கேஸ், அந்த ப்ரெஷர்ல இருக்கக்கூடிய கேஸ் ஒரு சின்ன துளையின் வழியை ஓபன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த ப்ரெஷர் ஹை ப்ரெஷர்ல இருக்கக்கூடிய கேஸ் உள்ள இருந்து வெளியில அந்த ஹோல்ஸ் வழியா அந்த சின்ன ஒரு துளையின் வழியை வெளியில வரும்போது உள்ள பயங்கரமான ஹீட்டா இருந்தது வெளியில வந்தோடனே என்ன ஆயிரும், கூல் ஆயிரும். கூல் ஆகி என்ன மாதிரி மாறி போயிடும் அப்படின்னா திரவமா மாறிடும் அப்படின்றதுதான் இந்த கான்செப்ட். என்ன சொல்றாங்க பாருங்க, ஹை ப்ரெஷர்ல இருக்கக்கூடிய ஒரு கேஸ் அடைச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு கேஸ ஒரு சின்ன துளையின் வழியை ஓபன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது உள்ள இருக்கக்கூடிய வாய் நிலைமையில இருந்து வெளியில வந்தோடனே அது இடமா மாறி போயிடும் அப்படின்னா திரவமா மாறி போயிடும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஜூல் தாம்சன் எஃபெக்ட். சொல்றாங்க பாருங்க, ஜூல் தாம்சன் அடிப்படையில் இந்த லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸ் வாயுக்களை திரவமாக்குதல் நிகழ்கிறது அப்படின்னு சொல்றாங்க. லிக்விஃபிகேஷன் மெத்தட் பெஸ்ட் ஆன் ஜூல் தாம்சன் எஃபெக்ட், ரைட். எப்படி அழுத்தப்பட்ட வாயுவானது ஒரு சிறிய துளையினுடைய ஹை ப்ரெஷர்ல இருக்கக்கூடிய ஒரு கேஸ் கேஸ் ஒரு சிறிய துளையின் வெளியே குறைந்த அழுத்த பகுதிக்கு எப்ப உள்ள வந்து ஹை ப்ரெஷர் இருக்குது வெளியில வந்து ப்ரெஷர் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒன்னொன்னு சொல்லணும், நம்ம கேஸ் எல்பிஜி கேஸ் தான் எடுத்துக்கோங்க, அது உள்ள இருக்கக்கூடிய கேஸ் ரொம்ப பயங்கரமான ப்ரெஷரோட அழுத்தி வச்சு க்ளோஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா, அந்த இது அந்த உள்ள இருக்கக்கூடிய கேஸ் ஒரு சின்ன துளையின் வழியை ஓபன் பண்ணி விட்டு பாருங்க வெளியில வந்து பார்த்தா கொஞ்ச நேரத்துல என்ன நேரம் அந்த வெளியிலாம் பாருங்க அப்படியே தண்ணி மாதிரி மாறி போயிருக்கும், ரொம்ப கூல் ஆயிரும். வெளியில பாத்தீங்கன்னா என்ன ஆயிரும் வந்து கூல் ஆயிரும். அப்போ வெளியில வரக்கூடிய அந்த டியூப் வழியா வந்து அந்த கேஸ் வரும்போது அந்த சின்ன ஸ்டவ்ல வந்து ஓபன் பண்ணி வெளியில வரும்போது லிக்விடா மாறும். அந்த லிக்விட் தான் எரியுது, அதுல ஆக்சுவலா வந்து கேஸ் தான் நம்ம எரியுது சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஹை ப்ரெஷர்ல இருக்கக்கூடிய அந்த எல்பிஜி கேஸ் அந்த ட்ரம்ல இருக்கக்கூடிய எல்பிஜி கேஸ் வந்து அந்த டியூப் வழியா வெளியில வரும்போது உள்ள இருக்கக்கூடிய நிலைமையில கேஸ் எஸ்டேட்ல இருக்கும், வெளியில வந்து அந்த பர்னர் வழியா வந்து வெளியில வரும்போது என்ன மாறி இருக்கும் அப்படின்னா வந்து லிக்விடா மாறிடும். அந்த இடத்துல வந்து பத்த வைக்கும் போது ஈஸியா எரியுது அப்படின்னு சொல்லி பாக்குறது தான் இந்த கான்செப்ட். ஒரு அழுத்தப்பட்ட ஒரு வாயுவான ஒரு சிறிய துறை வழியை குறைந்தடைத்த பகுதிக்கு செலுத்தப்படும் போது குறிப்பிடத்தக்க அளவில் வாயு குளிர்ச்சி அடைகிறது, கூலாகுது. அப்ப கூலாச்சுனாதான் வந்து தண்ணியே மாறும். Lowering of temperature when a gas is made to expand adiabatically from a region of high pressure into a region of low pressure. High pressure region இருந்து அந்த சின்ன துளையின் வழியே low pressureக்கு வந்து வரும்போது liquefaction நடக்குது, திரவமா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. யார் சொன்னவர் அப்படின்னா ஜூல் தாம்சன் சொல்றாரு. இதுக்கு பேர் தான் ஜூல் தாம்சன் எஃபெக்ட்னு பேர். இந்த விளைவுக்கு பேர் தான் ஜூல் தாம்சன் விளைவு. சரிங்களா, ஜூல் தாம்சன் எஃபெக்ட்னு என்ன, லோயரிங் ஆஃப் டெம்பரேச்சர் ஒன் கேஸ் இஸ் மேட் டு எக்ஸ்பான் அடியபடிக்கு ஸ்ட்ராங் ரீஜன் ஆஃப் ஹை ப்ரெஷர் இன்டு எ ரீஜன் ஆஃப் லோ ப்ரெஷர். ஹை ப்ரெஷர் இருந்து லோ ப்ரெஷருக்கு வந்து கேஸ் வந்து வரும்போது கூல் ஆகுது அப்படின்றதான் ஜூல் தாம்சன் எஃபெக்ட். சரிங்களா, ரைட். இந்த டெம்பரேச்சர்ல வந்து இந்த லிக்விஃபிகேஷன் நடக்குது, ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 டிகிரி, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம், இந்த 10 டிகிரி செல்சியஸ் நடக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த லிக்விஃபிகேஷன் 10 டிகிரி செல்சியஸ் நடக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப 10 டிகிரி செல்சியஸுக்கு கீழே போகும்போது என்ன ஆகும் பார்க்க போறோம். சொல்லுங்க பாருங்க, இது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் நடைபெறுகிறது. இந்த வெப்பநிலைக்கு கீழ் ஒரு வாயு ஜூல் தாம்சனுக்கு உப்புரிமையானால் அந்த டெம்பரேச்சருக்கு பிறகு எதிர்மாறு வெப்பநிலை.
இன்வெர்ஷன் டெம்பரேச்சர் டிஐ. சரிங்களா, இப்ப என்ன சொன்னாங்க பாருங்க, எல்லா ஒரு குறிப்பிட்ட வாயுக்கள் இருக்குது, அந்த குறிப்பிட்ட வாயுக்களை வந்து அடைச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு அடைச்சு வச்சிருக்கும் போது வந்து கேஸ் ஸ்டேட்ல இருக்கும், அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெளியில வரும்போது தண்ணியா மாறும், அதாவது லிக்விடா மாறும், கேஸ் ஸ்டேட்ல லிக்விடா மாறும் சொல்றாங்க. சப்போஸ் அந்த டெம்பரேச்சர் கீழே போயிடுச்சு அப்படின்னா அப்ப என்ன நடக்கும் சொல்றாங்க அப்படின்னா, கீழ் போகும்போது அந்த டெம்பரேச்சர் கீழே ஜூல் தாம்சன் விளைவு உட்படும் போதுதான் அந்த டெம்பரேச்சருக்கு பேர் தான் இன்வர்ஷன் டெம்பரேச்சர். கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் வேற, இன்வர்ஷன் டெம்பரேச்சர் வேற. சரிங்களா, கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்றது வாயு நிலைமைக்கும் திரவ நிலைக்கும் இடையில் இருக்கக்கூடிய நிலைமை. எங்க சிஓட்டு எக்ஸாம்பிள பார்த்தோம் சரிங்களா, சிஓட்டு எக்ஸாம்பிள் எடுத்து அதை வந்து தெளிவா பார்த்தோம். இன்வர்ஷன் டெம்பரேச்சர்ன்றது என்ன, எந்த டெம்பரேச்சர்ல ஜூல் தாம்சன் எஃபெக்ட்க்கு வந்து இன்வால்வ் ஆகுதோ அந்த டெம்பரேச்சருக்கு கீழே வந்து அந்த எஃபெக்ட்க்கு இப்போ இன்வால்வ் ஆகுது அப்படின்னா அந்த டெம்பரேச்சருக்கு தான் இன்வர்ஷன் டெம்பரேச்சர். டிஐ இஸ் ஈக்குவல் டு 2A/RB. இதுல ஆர்ன்றது கேஸ் கான்ஸ்டன்ட், ஏன்றது பீன்றது வந்து வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட். ஏற்கனவே நமக்கு தெரியும் வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் ரைட். எந்தெந்த மெத்தட்ல வந்து அந்த லிக்விட் வந்து கூல் பண்ணி திரவமா மாத்தப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம புக்ல ஒரு மூணு மெத்தட் போட்டிருக்காங்க. என்னென்ன மெத்தட் பாருங்க, அதுக்கு அந்த கேஸுக்கு எக்ஸாம்பிள், எந்த கேஸுக்கு அந்த ஜூல் தாம்சன் எஃபெக்ட்க்கு வந்து இன்வால்வ் ஆகக்கூடிய கேஸுக்கு எக்ஸாம்பிள் O2 ஹீலியம் N2H2. ஏன் வந்து நம்ம டயர்லையும் சரி, நம்ம டூவீலர்ல பயன்படுத்த போன அந்த டயர்லையும் சரி, அல்லது கேஸ் பலூன்ஸ்லையும் சரி, ஏன் வந்து இந்த மாதிரியான கேஸ் யூஸ் பண்றாங்க, இதான் காரணம் சரிங்களா. நம்ம டயர்ல மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா N2 கேஸ் தான் வந்து மேக்ஸிமம் ஃபில் பண்ணுவாங்க. டூ வீலர்லையும் சரி, ஃபோர் வீலர், சிக்ஸ் வீலர், எந்த வீலரும் சரி, N2 கேஸ் தான் மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சரிங்களா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதான் காரணம் என்னென்ன முறைகள், வாயுக்களை திரவமாக்கூடிய முறைகள் என்னென்ன முறைகள், என்னென்ன முறை மெத்தட் சொல்லிட்டு ஒண்ணு, அடுத்தது கிளாஸ் ப்ராசஸ் சொல்லிட்டு ஒண்ணு, அடுத்தது மேக்னெட்டிக் பவர் வந்து டிவியேட் பண்றது, என்ன சொல்றோம்னா டிப்ரோமோட் பண்றது, காலத்தின் இலக்கு செய்தல், மேக்னெட்டிக் பவர் வந்து லாஸ் பண்ண வச்சு கூல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு மெத்தட் சரிங்களா. ஃபர்ஸ்ட் லிண்டர்ஸ் மெத்தட். லிண்டர்ஸ் மெத்தட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, காற்று அல்லது ஏர் அல்லது மற்ற கேசஸ் ஏர்ல இருக்கக்கூடிய மற்ற கேசஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இதே மெத்தடுக்கு இன்வால்வ் பண்ண வச்சு, என்ன மெத்தடுக்கு, ஜூல் தாம்சன் எஃபெக்ட்டுக்கு இன்வால்வ் பண்ண வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா வாயுக்களை திரவமாக மாற்றிடலாம் சரிங்களா. காற்று என்னத்துல லிண்டேஸ் மெத்தடில் வந்து என்ன வந்து கூல்மம் மாற்றுறாங்க, திரவம் மாற்றுறாங்க அப்படின்னா கூல் பண்ணுறாங்க அப்படின்னா ஏரு, ஏரை சார்ந்த மற்ற கேசஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேசஸ் வந்து என்ன பண்ண போகிறோம், லிக்விடாக மாற்ற போகிறோம் ரைட். அடுத்தது கிளாஸ் ப்ராசஸ் சொல்லிட்டு ஒன்று, இதில் இந்த சேம் மெத்தட் தான், ஆனால் வந்து மெக்கானிக்கல் ஒர்க்கை வந்து இன்வால்வ் பண்ண போகிறோம், எந்திரங்களை பயன்படுத்த போகிறோம் சரிங்களா. அதே மாதிரி தான் ஜூல் தாம்சன் எஃபெக்டாகவே தான், அதில் எக்ஸஸாக என்ன பண்ண போகிறோம்னா மெக்கானிக்கல் ஒர்க், நம்ம வந்து நார்மலாக ஆட்டோமேட்டிக்காக இல்லாமல் மெக்கானிக்கல் வந்து இயங்க வச்சு ஏதோ ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ் வந்து பண்ண வச்சு கூல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் மெத்தட்னு சொல்லிட்டு இருந்தேன். அடுத்தது வழக்கம் போல் காந்தத்தன்மை இலக்கை செய்தல், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து லாஸ் பண்ண வச்சு, இப்போ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு அப்படின்னா கேஸாக இருக்கும், அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து லாஸ் பண்ண வச்சுன்னா லிக்விடாக மாறி போயிடும் சொல்கிறாங்க பாருங்க. எக்ஸாம்பிளாக பாருங்க, கலோனியம் சல்ஃபேட் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் வந்து ஜீரோ கெல்வின்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து கேஸாக இருக்கும், ஜீரோ கெல்வின்ல கேஸாக இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ண உடனே என்ன மாறி போயிடும் அப்படின்னா 10^-4 கெல்வின் மாறி போயிடும், அப்போ கூல் ஆகி போயிடும், கூல் ஆகி தண்ணி மாதிரி மாறி போயிடும் சரிங்களா. அப்போ காந்தத்தன்மை இருக்கக்கூடிய கலோனியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காம்பவுண்டை கூல் பண்ண வச்சோம்னா எப்போ கூல் பண்ண வைக்க முடியும், அந்த கலோனியம் சல்ஃபேட்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ண பின்னாடி என்ன ஆயிடும் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக கூல் ஆகி லிக்விடாக மாறி போயிடும் சரிங்களா ரைட். இப்போ என்ன சொல்ல பார்த்தோம், லிக்விடிகேஷன் ஆஃப் கேஸ் எப்படி வந்து வாயுக்களை திரவமாக்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் என்னென்ன டாபிக் பார்த்துருக்கோம் பாருங்க, ஜூல் தாம்சன் எஃபெக்ட்னா என்ன, அடுத்து இன்வர்ஷன் டெம்பரேச்சர் அதாவது எதிர்மாறு வெப்பநிலைனா என்ன, அடுத்தது வாயுக்களை திரவமாக்கக்கூடிய முறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஓகேங்களா ரைட். இதோட வந்து இந்த 6th லெசன் முடிஞ்சிருச்சு, அடுத்தது 2nd லெசன் அடுத்த கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒர்க் ஏற்கனவே ஏதாவது இந்த லெசன்ல ஏதாவது ஒர்க் பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த இதை கிளாஸோட முடிச்சிருங்க, அடுத்த கிளாஸ் வந்து ப்ரொஃபஸா 2nd லெசன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா.